இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் மக்களிடையே அதிகமாக எழுந்துள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் பார்த்தீங்கன்னா மே 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று யார் வெற்றியை பெறப்போகிறார்கள், யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற எல்லா தகவலும் நமக்கு தெரிய வரும். அதற்கு முன்பாக இன்றைய தினம் மாலை பொழுதே பார்த்தீங்கன்னா நாம் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். அதாவது தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்பதும், மக்கள் யாருக்கு அதிகமாக சாதகமாக ஓட்டுகளை போட்டு உள்ளனர் என்பதும் இன்றைய தினம் நமக்கு ஓரளவு தெரிய வாய்ப்புள்ளது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்கள் இன்று மாலை வெளியாக கூடும் என்ற எதிர்பார்ப்பானது எழுந்து வருகிறது. இந்த எக்ஸிட் போல்கள் சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகளானது ஓரளவிற்கு சாத்தியமாக அமையக்கூடும் என்ற தகவலும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்துள்ளது. எனவே இப்படிப்பட்ட இந்த எக்ஸிட் போல்களுடைய தகவல்கள் தான் பார்த்திங்கன்னா இன்று மாலை பொழுது வெளியாக உள்ளது என்ற தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் அதிக வாக்குகளை பெற்று தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற தகவலை உங்களால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாகவே தேர்தல் என்று சொன்னாலே கருத்து கணிப்புகள் ஒரு முக்கிய இடத்தை வலுவாக பெற்று விடுகின்றன. இந்த கணிப்புகள் அரசியல் களத்தையே சில சமயங்களில் ஆட்டி படைத்தும் விடுகின்றன. அந்த வகையில் தான் தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகளும் சரி, மற்றொன்று வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கணிப்புகளும் சரி, தவிர்க்க முடியாதாகி விட்டன. தேர்தல் களத்தில் நிலவரமானது எப்படி இருக்கிறது, யாருக்கு சாதகமாக இருக்கப் போகிறது, எந்த கட்சிக்கு வாய்ப்பு அதிகம் என்பதையே வலியுறுத்துவது தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகள் ஆகும். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே ஓட்டு போட்ட பிறகு வெளியிடப்படுவது தான் பிந்தைய கருத்து கணிப்பு ஆகும். இதுதான் எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுதுங்க. குறிப்பாக எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது இதில் ஓரளவுக்கு தெரியக்கூடும். வாக்குப்பதிவு அன்று ஓட்டு போட்டு விட்டு வெளியே வரும் வாக்காளர்களிடம் யாருக்கு உங்களுடைய ஓட்டு என்று கேட்கப்படும். அதை வைத்துதான் இத்தகைய முடிவுகளானது வெளியாகக்கூடும். இதை பல நிறுவனங்கள் பிரதான வேலையாகவே எடுத்து செய்து வருகின்றன. எனினுமே இந்த எக்ஸிட் போல்கள் பார்த்தீங்கன்னா பலமுறை விவாதத்திற்கும் சலசலப்புக்கும் உள்ளாக்கி இருக்கின்றன. இதற்கு காரணம் இந்த எக்ஸிட் போல்கள் எல்லாம் ஒருதலை பட்சமாகவே இருப்பதாகவும், போட்டியாளர்களுக்கு எதிராக வேண்டுமென்றே தவறான கணிப்புகளை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டுக்களானது இந்தியாவில் இருந்து உள்ளன. அதற்கு ஏற்றாற்போல எக்ஸிட் போல்கள் சொல்வதில் பல முறை மாறுபட்ட தேர்தல் முடிவுகளும் நமக்கு கிடைத்துள்ளன. ஆனால் எத்தனை தான் விமர்சனங்கள் வந்தாலுமே எக்ஸிட் போல்களுக்கான முடிவுகளை தெரிந்து கொள்வதில் வாக்காளர்கள் சற்று ஆர்வம் காட்டிதான் வருகிறார்கள். அந்த வகையில் தான் இந்த முறையும் ஆர்வமானது பெருகியுள்ளது. வாக்குப்பதிவு தினத்தன்று பல நிறுவனங்கள் டிவி சேனல்கள் இத்தகைய எக்ஸிட் போல்களை நடத்தி முடித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் கையை கட்டி போட்டு விட்டதால எதையுமே வெளியிட முடியாத நிலைமையானது தற்போது உள்ளதாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இன்று தான், அதாவது 29 தான் கடைசி கட்ட தேர்தலானது முடிகிறது. அதனால் இன்று இரவு 7 முதல் 7:30 வரையிலான இந்த அரை மணி நேரத்தில் தான் எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையமானது தடை விதித்து இருந்தது. எனவே 7:30 பின்னரே தமிழகம் உட்பட 5 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையமானது உத்தரவிட்டு இருந்தது. அதாவது இன்றைய மாலை பொழுது 7:30 மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்களுடைய அறிவிப்பானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த உத்தரவானது மத்திய அரசின் அரசிதழிலும் வெளியிடப்பட்டு இருந்தது. எனவே இன்று மார்ச் 29 இரவு சரியாக 7:30 முடிவுகள் வெளியாக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. எக்ஸிட் போல் என்பது ஒரு குத்துமதிப்பான கணிப்பு என்றாலுமே 5 யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்று ஓரளவு நாம் தெரிந்து கொள்ளவும் முடியும். அவ்வளவுதான், மற்றபடி மக்கள் தீர்க்கமாக எழுதி வைத்த முடிவை எந்த கணிப்புகளாலும் உடைக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும்.
தேர்தலின் முடிவானது இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாக உள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் போல் தகவல்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்திலேயே வெளியாகி யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு யூகித்து கொள்ள முடியுமா? எனவே அதற்கு முன்பாக உங்களுடைய கருத்து கணிப்புக்களில் இந்த முறை யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள், யாருக்கு முதல்வர் பதவியானது கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதனை தொடர்ந்து துரை துரைன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் கலைஞர் கூப்பிட்டு கருத்து கேட்பார். ஆனால் இப்போ நிலைமையே அந்த மாதிரி இல்லை என்று துரைமுருகன் ஆதரவாளர்கள் வருத்தமாக சொல்லி வருகிறார்களாம். இதற்கு காரணம் அந்த லிஸ்ட் தான், திமுக தான் எப்படியுமே அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என்ற கணிப்புகள் உலாவரும் நிலையில் அக்கட்சியும் அமைச்சர் பட்டியலை ரெடி செய்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த லிஸ்ட் பற்றின தகவல்களானது வெளியானதில் இருந்தே திமுகவின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் குறித்த செய்திகளும் வளம் வந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது முதலில் இந்த லிஸ்டில் தன்னுடைய பெயரையே காணோமே என்று பதறிப்போய் விட்டாராம் துரைமுருகன். உடனே ஸ்டாலினுக்கு ஃபோனை போட்டு, தம்பி என்னப்பா என் பேரை காணமே என்று கேட்டுள்ளார். அதற்கு ஸ்டாலினோ, அண்ணா நீங்கள் இல்லாமலா உங்களுக்கு மிக முக்கிய பதவியானது காத்துக்கிட்டு இருக்கு என சொன்னாராம். ஆனால் துரைமுருகன் மனம் ஏற்கவில்லையாம். அது என்ன பதவியாக இருக்கும்? ஒருவேளை சபாநாயகர் பதவியா? அப்படி பதவி தந்து தன்னை உட்கார வைத்து விடுவார்களோ என்று கலங்கி போய் உள்ளதாக செய்திகளானது வந்தன. இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தியும் பார்த்தீங்கன்னா தற்போது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதாவது துரைமுருகனுக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவியை தருவதாகவும், இதை கேட்டு துரைமுருகன் அப்செட் என்றும் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில் தான் மற்றொரு செய்தியானது கசிந்து வருகிறது. துரைமுருகனுக்கு போன் போட்டு ஸ்டாலின் பேசும்போது, கேபினெட் லிஸ்ட் ரெடி பண்ணவும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க என்று கேட்டுள்ளார். அதற்கு துரைமுருகனோ, தேர்தலுக்கு வேட்பாளர் லிஸ்ட்டையே நீங்கள் தான் ரொம்ப நல்லா ரெடி பண்ணீங்களே, அந்த மாதிரியே இந்த லிஸ்ட்டையும் சிறப்பாக பண்ணிடுங்க என்று சொன்னாராம். இதற்கு காரணம் சீனியரான தன்னை கேட்காமலேயே லிஸ்ட்டுகள் ரெடியானதால் சற்று வருத்தத்தில் இருந்தாராம் துரைமுருகன். பொதுச் செயலாளர் என்ற முறையில் கூட தன்னை கலந்து ஆலோசிக்கவில்லையாம். அதே போல அமைச்சர் லிஸ்ட்டில் தன்னுடைய பெயர் உள்ளதா என்பதை கூட துரைமுருகனுக்கு நெருக்கமானவர்களால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதாம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக அடுத்து ஆட்சி அமைந்தால் பொதுப்பணித்துறை பதவியை தருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்துள்ள நிலையில் சட்டத்துறை மட்டும்தான் என்றும் சலசலக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் கேள்விப்பட்டுதான் துரைமுருகன் தற்போது நொந்து போய் அப்படி ஒரு பதிலை ஸ்டாலினுக்கு சொன்னதாகவும் கூறப்படுகிறது. எனினுமே இந்த தகவல் குறித்து நாம் சிலரிடம் விசாரித்தோம். அவர்கள் சொல்லும்போது இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் அடிப்படையில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், துரைமுருகனுக்கான முக்கியத்துவம் தொடர்ந்து கட்சியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ பேர் துரைமுருகனுக்கு இந்த முறையாவது சீட் தராமல் இருங்க என்று சொந்த தொகுதியில் இருந்தே அறிவாலயத்துக்கு லெட்டர் போட்டார்கள். ஆனாலுமே கட்சியின் மிக முக்கியமான சீனியர் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது என்பதால் தான் மறுபடியும் சீட்டானது தரப்பட்டது. அதே போல தற்போது பல இளம் வேட்பாளர்களுக்கு அமைச்சர் பதவி தரப்போவதாகவும் சொல்கிறார்கள். அப்படி நிறைய இளம் அமைச்சர்கள் இருந்தால் கட்சியை வழிநடத்த சீனியர்கள் வேண்டாமா? அதனால்தான் துரைமுருகனுக்கு இந்த முறையும் அமைச்சர் பதவியானது தரப்படுகிறது. எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக கட்சித் தலைவருக்கு இணையான பொதுச்செயலாளர் பதவியில் அவரை அமர வைத்து உள்ளனர். இதெல்லாம் உதயநிதிக்கு சபரீசனுக்கும் எதிரானவர்கள் யாராவது கிளப்பிவிட்ட செய்தியாகும். துரைமுருகனுக்கான இடம் எப்போதுமே திமுகவில் அப்படியே தான் இருக்கிறது என்றனர். எனவே யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற ரிசல்ட் ஆனது வருவதற்கு முன்பாகவே திமுக இப்படி அமைச்சர்களுடைய பட்டியலை தயாரித்து இருப்பது சற்று பரபரப்பை தான் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் பலருடைய கருத்து கணிப்புகளிலும் பார்த்தீங்கன்னா திமுக தான் இந்த முறை ஆட்சியை வெல்லும், முதலமைச்சர் பதவியானது அவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியினருக்கு இந்த ஒரு நம்பிக்கையானது ஏற்பட்டு வருகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அதிமுகவினரும், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்றால் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அவர்களும் ஒரு பக்கம் தீட்டி தான் வருகிறார்கள். இப்படி இரண்டு கட்சியினர்களும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்து வருகிறார்கள். அதனை தொடர்ந்து இன்றைய மாலை பொழுது சரியாக 7:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலுடைய தகவலும் வெளியாக உள்ளது.
மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.